ஸோஹேகேஸ் நாவங்க இனத்தில் இருந்து அண்ட் பானி சோ இன்றைக்கி அவதூத கீதையினுடைய சாப்டர் ஃபோர் ஸோ அது ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம பொறுமையாக அந்த உட்காந்து யோசிச்சு இது ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செல்ஃப் ரியலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாலுமே இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அர்த்தமே இல்லாத ஒரு சிலதாக இருக்கும் மொத அர்த்தம் அந்த சாப்டர் ஃபோரில் மொதல் பாட்டு என்ன எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள் நம்மளை யாருமே இங்கே வரவேற்கவும் இல்லை இங்கே என்ன அந்த பூமின்னு எடுத்துக்காதீங்க சொர்க்கபுரியா இருந்தாலும் சரி இல்லை அந்த மோட்சத்திற்கு உண்டான பகுதியாக இருந்தாலும் சரி யாருமே நம்மளை அங்கே வரவேற்கவும் இல்லை யாருமே நம்மளை அங்கேருந்து துரத்தி விடவும் இல்லை இப்படி எதுவுமே இல்லாத ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை நீ என்ன பூக்கள் வச்சு வழிபடுற இலைகள் வச்சு வழிபடுற தியானத்தின் மூலமாக வழிபடுற நிறைய நூல்கள் வாயிலாகவும் நூற்களில் சொல்லப்பட்ட பாடல்கள் வாயிலாகவும் வழிபடுற எதுவுமே இல்லாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவத்தன்மையை நீ எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வழிபடுற இதனால் என்ன பயன் இருக்க போகுது நீ நீ என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே என்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதாவது இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணணும்னு அங்கே வரவேற்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறியா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுக்கு எங்கேருந்து வந்தது இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ வேறு அது வேறேன்னு சொல்லக்கூடிய இந்த டிஃப்ரென்சியேஷன் எப்படி வந்தது எதையோ ஒன்று கொடுத்தா தான் அங்கேருந்து நமக்கு ஒன்று கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எங்கேருந்து வந்தது இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறாங்க அதே போல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது உனக்கு வந்து பற்று அப்படிங்கிறதும் ஒன்று கிடையாது பற்று அற்ற மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒன்று கிடையாது உனக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது ஒன்று யாரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டும் கிடையாது நீ சுத்தமானவனும் கிடையாது நீ சுத்தப்படுத்தப்பட்டவனும் கிடையாது நீ வந்து எதிலிருந்தும் பிரிந்து வந்தவனும் கிடையாது இப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கும் பொழுது பந்தம் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருவேறு நிலை எங்கிருந்து வந்தது நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த ஆன்மத்தன்மை அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லா விதமான கட்டுக்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது இப்படி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டுக்கு இருக்கக்கூடியது நீ எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நீ பார்த்து உணரக்கூடிய விஷயங்களில் தான் இதெல்லாமே இருக்குது இது எல்லாமே உண்மையாலுமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு எப்படி போகிற இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறதையும் நீ எதை வச்சு நம்புகிற இதெல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் எதை வச்சு நம்புகிறேன் அப்போ ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக தான் நம்புகிறோம் இல்லையா இந்த நான் என்ற ஒரு தன்மை இந்த கட்டுக்கள்லேருந்து எல்லாம் விடுபட்டு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த நான் என்ற ஒரு தன்மை கலங்கம் உடையதும் அல்ல கலங்கம் அல்லாததும் அல்ல அது பிரிவுடையதும் அல்ல பிரிவில்லாததும் அல்ல அது எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் மாறுபட்டதும் அது வந்து அல்ல எந்த மாதிரி எந்த விதமான மாறுபாடுகளும் நான் என்ற அந்த ஒரு தன்மைக்கு கிடையாது இதெல்லாம் இந்த மாதிரி பந்தங்களும் ஒரு காட்சி ரூபங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் காட்சி ரூபம் மட்டும் இல்லை விளக்கத்திற்கு உண்டான இருந்து எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது அப்போது இந்த நான் என்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே தெரியாத ஒரு மூடத்தன்மையாக இருக்கக்கூடியதா இல்லை இந்த நான் என்றது வந்து எல்லாம் அறிந்து அந்த ஒரு சுத்த அறிவு நிலையில் இருக்கக்கூடியதா இல்லை அந்த நான் என்றது அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டுமே கலந்து இருக்கக்கூடியதா அதாவது மூடத்தன்மையும் இருக்குது அஞ்ஞானமும் இருக்குது ஞானமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையா இந்த நான் என்றது இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இந்த கட்டுக்களும் பந்தங்களுக்கு எல்லாத்திற்கும் விடுபட்டு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த நான் என்றது வந்து மிகுந்த தூய்மையானதா இல்ல மிகுந்த ஒரு பாவமானதா இது எல்லா விதமான கட்டுக்களுக்கும் உட்பட்டதா இல்ல எல்லா விதமான கட்டுக்களுக்கும் அப்பாற்பட்டதா இது எல்லாத்தோடவும் முன்ன ஒரே நிலையில இருக்கக்கூடியதா இல்ல எல்லாத்துல இருந்தும் வேறுபட்டு தனிமையாக இருக்கக்கூடியதா இந்த மாதிரி விளக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்மை தன்மை அப்படிங்கிறது இந்த நான் என்ற ஒரு தன்மை மேலும் அல்ல கீழும் அல்ல நடுநிலையும் கல் அல்ல இது உனக்கு நண்பனும் அல்ல இது வந்து உனக்கு எதிரியும் அல்ல இந்த ஒரு நல்லதுன்னும் என்னால் சொல்ல முடியாது இது தீயது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை நான் 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 என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வழிபடக்கூடிய அந்த ஒரு பொருளும் அல்ல இல்லை வழிபடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த விஷயமும் அல்ல ஸோ நீ தெய்வம் அப்படின்னு சொன்னீன்னா அந்த தெய்வமும் அல்ல அந்த தெய்வத்தை வழிபடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு விஷயமும் இல்லை அதுவும் இல்லை இதை பயிற்சி பண்ணுவதற்கு எந்த விதமான ஒரு பயிற்சி நூட்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ பிராக்டிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் எதுவுமே இல்லை அத்தனையுமே நான் தான்ங்கும்போது நானே என்னையவே பற்றி நான் எப்படி என்னால் பேசிகிட்டே இருக்க முடியும் நானே அனைத்தும் இருக்கக்கூடிய சுரூபமாக இருக்கும் பொழுது பார்ப்பதெல்லாம் நான் பார்ப்பதெல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அனைத்துமாக நான் இருக்கேன் அப்படிங்கும்பொழுது நானே என்னை பற்றியே எப்படி திருப்ப திருப்ப பேசிக்கிட்டே இருக்க முடியும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தங்களோ ஒரு விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே எதுவுமே அல்ல அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாம் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் அந்த நான் என்ற ஒரு தன்மையா இல்லை இந்த எதுவுமே வியாபிக்கவே இல்லை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடியதான் அந்த ஒரு தன்மையா வீடு பேர் அப்படின்னு உண்மையாலுமே ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை வீடு வேறு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உண்மையாலுமே இல்லை அப்போது எதையாவது ஒரு பொருளாகவோ எதையாவது ஒரு இடமாகவோ சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை தான் அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதுமற்ற தன்மை அப்படிங்கிறது தான் ஒன்றுமே இல்லைன்னா லிட்ரலாக ஒன்றுமே இல்லை எப்படின்னா அதற்கு எந்த விதமான செயலும் அல்ல செயல் இருந்தால் தான் வினைன்னு ஒன்று இருக்கும் செயலே இல்லை பொழுது வினை அப்படிங்கிறது ஒன்று எப்படி வரும் எதையாவது ஒன்று செயல் செய்தால்தான் அதனால் ஏற்படக்கூடிய தான் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடியது இல்லை புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டதுன்னு ஒன்று சொல்லுவோம் அதுகிட்ட செயலும் அல்ல செயல செயலே பொழுது வினையும் அல்ல எப்படி நீ அதை ஒரு விளக்கத்திற்காக கொண்டு வருவேன் இது புரிந்து கொள்ளக்கூடியது இது புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டது இந்த விளக்கமெல்லாம் உனக்கு எப்படி வரும் வராது அப்போ இந்த நான் என்ற ஒரு தன்மை அதற்கு எல்லாத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாக கொண்டது அது எந்த வகையிலையும் பிளவுபட்டும் பிரிவுபட்டும் போகவே இல்லை அது எந்த வகையிலையும் ஒன்றாக சேர்ந்தும் அது வந்து சுத்தமாகவே இல்லை அது போவதும் அல்ல அதற்கு எந்த விதமான நோய் நொடியும் அதை அண்டுவதும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்திற்குமே அப்பாற்பட்டிருக்கக்கூடியதுதான் இந்த நான் என்ற ஒரு தன்மை அதற்கு உடலும் அல்ல அது உடல் அற்ற தன்மையாகவும் அல்ல அது அறிவும் அல்ல அது மௌனமும் அல்ல ஐம்புலன்களினுடைய அந்த ஒரு உணர்வுகளும் அது அல்ல அதற்கு எந்த விதமான பிடிப்புகளும் அல்ல அது பற்றற்ற ஒரு தன்மையிலேயும் அது இல்லை இந்த மாதிரி எந்த தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதே அந்த நான் என்ற தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நான் என்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட் அப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அது உயர்ந்த நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ என்னை விட்டு ஏதாவது தனிப்பிட்டு விலகி நிற்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிற்கு உட்பட்டு இதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை நண்பா அவர் சொல்கிற பாருங்க நண்பனே ஸோ ஃப்ரெண்டு ஸோ நண்பனே இந்த மாதிரி உண்டான ஒரு தொடர்புகளும் வித்தியாசங்களும் எங்கிருந்து ஏற்பட்டது ஏன்னால் நான் என்ற தன்மை இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தன்மைகளுக்கும் விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நீ எப்படி ஒரு விளக்கத்திற்குள்ளே அந்த நான் என்ற ஒரு தன்மையை முன்னால் கொண்டு வர முடியும் இந்த உணர்வுகள்னால் அந்த நான் என்ற தன்மையை உணர முடியுமா இல்லை இந்த உணர்வுகள் தான் அந்த நான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சரிப்பா இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் அந்த நான் என்ற தன்மை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது ஏன் ஏன்னா நான் அந்த என்ற தன்மை கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டதும் கிடையாது அதற்குன்னு எந்த விதமான ஒரு ஒழுக்கமும் கிடையாது அதற்குன்னு எந்த விதமான ஒரு ஒழுக்க கேடும் அதற்கு கிடையாது ஸோ நீ ஒழுக்கன்னு இருந்தால் தான் ஒழுக்க கேடுன்னு ஒன்று வரும் ஒழுக்க கேடுன்னு இருந்தால் தான் ஒழுக்கன்னு ஒன்று வரும் இந்த எந்த விதமான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளேயுமே அது வராமல் அதற்கு இதுக்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாறுபாடு அதற்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் சுத்தமாகவே வாய்ப்பில்லை ஏன் இது அதற்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக கொண்டது இந்த நான் என்றது வந்து ஒரு உருவமுடையதா இல்லை உருவமற்றதா இது வந்து ஆதியில் இருந்ததா இல்லை முடிவில் தான் இருக்குமா இல்லை ஏதோ திடீர் நடுவால் அப்படி வந்ததா இல்லை இதுக்கு வந்து ஏதாவது பலம் பலவீனம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டா அப்படின்னு எல்லாம் கேட்டோம்னா இந்த விளக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதே அந்த நான் என்ற தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கு என்றைக்காவது ஒரு நாள் முடிவு இறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா இல்லை இது இறக்கவே இருக்காதா அப்படி நிறுத்த சுரூபமாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா இது வந்து ஏதாவது ஒரு விஷத்தன்மை வாய்ந்ததா இல்லை இல்லை இது வந்து எந்த விதமான விஷத்தன்மையும் வாய்ந்து இல்லாததா இது தூய்மையானதா இல்லை கலங்கமுடையதா இந்த கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது இது எதற்கும் அது உட்பட்டதில்லை இது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதே அந்த நான் என்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நான் என்ற தன்மை எந்நேரமும் தூக்கத்திலேயே இருக்குமா இல்லை அந்த என்ற தன்மை எப்பொழுதும் விழுப்பு நிலையிலேயே இருக்குமா இந்த நான் என்ற தன்மையை வந்து ஏதாவது பயிற்சி முறைகள்னாலையோ இல்லை முத்திரை பிரயோகங்கள்னாலேயோ நான் வந்து அதை உணர முடியுமா பார்க்க முடியுமா இல்லை அதற்கு உட்பட்டது தானா அந்த என்ற தன்மை அப்படிங்கிறது இது வந்து காலையிலையா இல்லை அது இரவு தன்மையா ஸோ பகல் தன்மையா இல்லை இரவு தன்மையா இது வந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த ஒரு நிலைக்கு முன்னேறி செல்வதற்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கூடியதா இந்த என்ற தன்மை இந்த எந்த விதமான கட்டுக்குள்ளும் விளக்கத்திற்கும் வரா வராமல் இது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதே அந்த நான் என்ற தன்மை நல்லா புரிஞ்சுக்கோ நான் சொல்ல அவர் தான் சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த நான் என்ற ஒரு தன்மை இந்த வார்த்தை எந்த விதமான கட்டுக்களுக்கும் உட்படாமல் அனைத்திலிருந்தும் சுதந்திரமாக விடுபட்டு இருக்கக்கூடியதே நான் என்ற தன்மை நீங்கள் எந்த ஒரு விளக்கம் சொல்லி இதுதான் அதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விளக்கத்திற்கும் உட்படாமல் இருக்கக்கூடியது விதமான ஒரு மாயா தோற்றங்கள் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாய தோற்றங்களுக்கு உட்படாமல் இருக்கக்கூடியது ஏன்னா அதுவே அந்த மாயத்தினுடைய சுரூபமாக இருக்கும் பொழுது திருப்பவும் சொல்றேன் மாயத்தினுடைய சொரூபம்ங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு அந்த மாயத்தினுடைய சுரூபங்கிறது கிடையாது புரிஞ்சுக்கணும் அந்த லெவல்ல ஸோ அதற்கு அது எந்த விதமான ஒரு மாயத்தினுடைய சொரூபமா இருக்கும் பொழுது அது வந்து மாயங்களை கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டா கிடையாது அது எல்லா மாதம் தன்மையா இருக்கு இந்த இந்த தன்மைகளுக்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்குது நீ காலையில் அதற்கு பூஜை செஞ்சால் என்ன சாயங்காலம் பூஜை செஞ்சால் என்ன உளுந்து உளுந்து வழிபட்டா என்ன அது எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாது பிகாஸ் இப்படி எல்லாம் ஒரு தன்மையோட இருக்குது அப்படிங்கிறதே அதற்கு இல்லை இதற்கு எல்லாத்திற்கும் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நான் என்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது நம்ம இதில் இருந்து புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அந்த ஒரே நிலைப்பாட்டோட ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கும் பொழுது நாம் இந்த போல் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுக்கள்லேருந்தும் மாயிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு வெளியே வந்து அந்த உண்மைத்தன்மை அந்த பூரணத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து உணர முடியும் அது வரைக்கும் இல்லாதப்போ இந்த நான் வந்து அதோட போய் சேர்றது இல்லை அதிலிருந்து வெளிப்பட்டு வந்துட்டேன் நீ எது கூடயும் சேரவும் இல்லை நீ எதுகிட்டையும் வெளிப்பட்டு வரவும் இல்லை எல்லாமாவுமே அதுதான் இருக்கும் பொழுது நீயே அதே சுரூபமாக தானே இருக்க நீ எங்கேருந்து எங்கேருந்து பிரிஞ்சு வந்த நீ எங்கேருந்து எதுக்கப்புறம் போய் எது கூட போகிற அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி தன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் அது அப்பாற்பட்டு வருது நீயே அந்த சுரூபமாக தான் இருக்க நீ எங்கே ஒரு விளக்கத்திற்குள்ளே இதை கொண்டு வர்ற அப்படிங்கிறாங்க அப்போது நீ இந்த நான் என்ற ஒரு தன்மை நல்ல படித்த ஒரு ஒரு புத்திசாலி எப்படி இருப்பான் அந்த மாதிரி அனைத்தும் தெரிந்ததா இல்லை ஒன்றுமே அறிவில்லாத ஒரு மூடனுக்கு ஒப்பானதா அது வந்து பேசவே முடியாது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையா இல்லை பேசாமல் எப்போ பார்த்தாலும் அந்த சத்த சத்தம் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டதா இது ஏதாவது ஒரு ஆர்கியுமெண்ட் ஸோ அதற்கு கீழே கொண்டு வர முடியுமா இல்லை இல்லைப்பா இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்னு எடுத்து பேசவே முடியாது இதை வந்து பேசுறதுக்கே இல்லை எல்லை இல்லது எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் குள்ளையுமே அது கீழே வரவே வராது இது எல்லாமே அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது இதற்கு வந்து தகப்பன் இல்லை இதற்கு தாய் இல்லை இதற்கு குடும்பம் இல்லை இதற்கு ஜாதி மத பேதம் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுவுமே கிடையாது இதற்கு எந்த விதமான பிடிப்புகளும் கிடையாது எந்த விதமான பாசாபாசங்களும் கிடையாது எந்த விதமான ஒரு தேவைகளும் கிடையாது இது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு நிலை இந்த ஒரு நிலைதான் நீங்கிறத நீ உணர்ந்தா போதும் அப்படின்னு அப்போ இந்த எந்த ஒரு விளக்கத்திற்கும் உட்படாத அந்த ஆன்மஸ்வரூபம்தான் நீயே அந்த சுரூபமாகவே நீ தான் நீ உணர்ந்தால் போதும் நீ எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் இந்த உலகம் சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயத்திற்கும் உட்பட்டவன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு நீ பாட்டுக்கு அமைதியாக பேசாமல் இருப்ப உங்கள் அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு ஒரு அதுதான் செயலில் இருந்தால் தான் வினைன்னு ஒன்று இருக்கும் அப்போ எதுவுமே இருக்காது நம்மக்கிட்ட சும்மா அப்படியே இருப்போம் அவ்வளோதான் அதற்கு போவதற்கு தான் இந்த மாதிரி பயிற்சிகள் அப்படிங்கிற ஸோ அது அது சொல்கிறாங்க நீ வந்து அப்போ இதுதான் அதுவா அதுதான் அதுவா அதுதான் அதுவான்னா அட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மொத்த அவதூத கீதையினுடைய கான்செப்டே இப்போ அஞ்சு சாப்டரில் இப்போ நாலாவது சாப்டர் கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம் இன்னும் தொடர்ந்து இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ஸோ இன்றைக்கி புரிஞ்சதே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிதனங்கள் நான் அவங்க திறந்து நிறைப்பானேன் நன்றி